தமிழகத்தில் இந்த மழைக்காலமாக இருப்பதால் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் இந்த வெங்காய உற்பத்தி ஆகிற மாநிலங்களிலும் மழை பெய்து கொண்டிருப்பதால் அதனுடைய வரத்து வெங்காய விலையுடைய வரத்து பெரிய வெங்காயத்துடைய வரத்து குறைவாக இருக்கிறது சென்னைக்கு வருகின்றது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வருவது இதனால விலைவாசி இன்றைக்கு கூடி இருக்கிறது தற்சமயம் 100 ரூபா 120 ரூபாய்க்கு இன்னைக்கு விலை விற்பதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கடந்த 10 ஆண்டுகளாக என்ன நிலைப்பாட்டை எடுத்ததோ உடனடியாக நீங்கள் இந்த வெங்காய விலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் நேற்றைய தினம் எங்களுடைய பதிவாளர் மற்றும் உயர் அலுவலர்களுடைய கூட்டம் எங்களுடைய அலுவலகத்திலே நடைபெற்றது அதில் முடிவெடுக்கப்பட்டு இன்றைக்கு 45 ரூபாய்க்கு நம்ம கூட்டுறவு பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் 79 கடைகளிலும் கிலோ 45 ரூபாய்க்கும் நகரும் பண்ணை பசுமை நுகர்வோர் கடையின் மூலமாகவும் 45 ரூபாய்க்கு விற்பதற்கு முதல் கட்டமாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது வரத்து அதிகமானவுடன் இந்த விலைவாசியை கட்டுக்குள் வந்தால் படிப்படியாக இது அந்த கடைகள் மட்டும் விற்பனை செய்வது மற்ற இது அதிகமான விலைவாசி போகின்ற பொழுது பரவலாக இருக்கின்ற பொழுது பொதுவினிய கடைகள் மூலமாகவும் விற்பதற்கான நடவடிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் உத்தரவிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய காமதேனு கூட்டுறவு பண்டகசாலையில் இங்கே வந்து இன்றைக்கு இந்த வெங்காய விலையை நானும் பதிவாளர் நம்முடைய இந்த காமதேனு டிவிசியினுடைய தலைவரும் இன்றைக்கு தொடங்கி வச்சிருக்கிறோம் அதிகாரிகள் வந்திருக்கிறார் சொல்லுங்கள் பொதுவாக நம்ம தமிழகத்தினுடைய தேவை வந்துங்க ஆண்டுக்கு வந்து 6 லட்சம் பெரிய வெங்காயம் மொத்தத்தில் 10 லட்சம் வெங்காயம் தேவை 10 லட்சம் வேணும் தமிழகத்தில் 10 லட்சம் மெட்ரிக் டன் 10 லட்சம் மெட்ரிக் டன் வேணும் 10 லட்சம் மெட்ரிக் டனில் 4 லட்சம் வந்து சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இந்த சாம்பார் வெங்காயம் என்பது நம்ம தமிழகத்திலே உற்பத்தி செய்யப்படுகிறது அது உற்பத்தி செய்வதற்கு 85 நாட்கள் இந்த பெரிய வெங்காயம் உற்பத்தி செய்யணும்னா 120 நாள் 120 125 நாள் 130 நாள் ஆகும் தமிழக விவசாய பொருள் மக்கள் பொதுவானவர்களுக்கு வந்து என்னென்னா சிறு வெங்காயம் தான் பயிரிடுறாங்க இது தொடர்ந்து பயிரிடக்கூடிய காலம் தொடர்ந்து இது பயிரிடலாம் ஒரு கிராப் எடுத்துகிட்டு அடுத்து போடுவாங்க ஒரு 10 நாளில் திரும்ப போடுவாங்க இந்த மாதிரி போடுறது அது நம்முடைய தேவை வந்து இப்போ நம்ம தேவைக்கு வந்து தமிழகத்தில் 1 லட்சம் மெட்ரிக் டன் வந்து வெங்காயம் உற்பத்தி செய்யப்படுகிறது திண்டுக்கல் ஒரு 4-5 மாவட்டங்களில் உற்பத்தி செய்கிறது ஆனால் நம்ம வந்து மகாராஷ்டிராவில் தான் இந்திய அளவில் அதிகமான உற்பத்தி ஆகக்கூடிய வெங்காயங்கன்னா 42% வந்து மகாராஷ்டிராவில் ஒரிசா குஜராத்து கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படுகிறது ஒரிசாவிலையும் உற்பத்தி செய்யப்படுகிறது அதான் விலை உயர்ந்தால் இது விலை உயராத அளவுக்கு நிச்சயமாக கட்டுக்குள் கொண்டு வந்துடும் இது கடந்த 10 மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருக்கும்போது 2012 அவர் வந்து விலை நிலைப்படுத்த நிதியம் என்று ஒரு நிதியத்தை உருவாக்கினார்கள் 100 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு செய்தார்கள் அந்த நிதியை எங்களுடைய மாநில கூட்டுறவு வங்கியில் போட்டிருக்கோம் அந்த நிதியின் மூலமாக அந்த பணத்தை எடுத்து தமிழகத்தில் என்னென்ன விலைவாசி ஏறுகிறதோ அந்த விலைவாசியெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கூட்டுறவுத்துறை நடவடிக்கை எடுத்து வந்திருக்கிறது கடந்த 8-9 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2012 அரிசி விலை கூடியது அரிசி விலை கூடியதுன்னு நம்ம அன்பு அம்மா அவர்கள் இன்றைக்கு மேற்கு வங்காளத்தில் மினி கிட் என்ற அரிசி 25 ரூபா ஒரு கிலோ அதை வாங்கி இங்கே விற்பனை செய்ய சொன்னாங்க விற்பனை செஞ்சோம் எங்களுடைய கூட்டுறவு பண்டகசாலைகள் 34 கூட்டுறவு பண்டகசாலைகள் 372 அதாவது பிரைமரி கூட்டுறவு பண்டகசாலைகள் இந்த பண்டகசாலைகள்லாம் விற்பனை செஞ்சோம் அமுதம் அங்காடி மூலமாக விற்பனை செய்து விலைவாசியை கட்டுக்குள் கொண்டு வந்தோம் அப்புறம் மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மத்திய தொகுப்பிலிருந்து விலைக்கு வாங்கி
20 ரூபாய் ஒரு கிலோ அரிசி என்று எல்லா இடங்களிலும் விற்பனை செய்வதற்கு அம்மா அவர்கள் பொது விநியோக கடையை தவிர அனைத்து பண்டகசாலைகளிலும் விற்பனை செய்து கட்டுப்படுத்தட்டும். அதே மாதிரி புளி விலை ஏறியது, புளி விலையும் கட்டுப்படுத்துவதற்கு இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலேஷன் ஃபண்டு மூலமாக விலை நிலைப்படுத்த நிதியின் மூலமாக வாங்கி விற்பனை செஞ்சோம். அப்புறம் துவரம் பருப்பு ஏறியது, இதெல்லாம் இந்த மாதிரி வாங்கி அந்தந்த காலத்தில் விற்று பொதுவாக இந்த 10 ஆண்டுகளில் மாண்பு அம்மாவுடைய அரசு காலத்தில் தமிழகத்தில் விலைவாசி கட்டுக்குள் வைத்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த பதுக்கல் இந்த மாதிரி பொருட்கள் பதுக்கன்றவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், உணவு கட்டுப்பாட்டு அடிப்படையில் இந்த பாதுகாப்பு சட்டம் பாய்ந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த ஆண்டு அதற்கான வழிமுறை இல்லை, நிச்சயமாக பதுக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கிடையாது. வெங்காயத்தை நாங்கள் அதிகமாக கொள்முதல் பண்ணியிருக்கோம், இப்போ இது வரைக்கும் இப்போ நம்ம 150 டன்னுக்கு மேலே இப்போ நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம். நேபட் மூலமாக தேசிய கூட்டுறவு வேளாண்மை அந்த பண்டகசாலைகள்ட்ட நம்ம இணையம் இணைய கூட்டுறவு இணையதா தேசிய வேளாண்மை இணையத்தின் மூலம் இணையத்தில் நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு வெங்காய வரத்து வந்துடும். இது பொதுவாக வழக்கமாக என்னென்னா இந்த காலம் என்பது மழைக்காலம் ஒன்று, அப்புறம் அறுவடை முடிந்து இப்போ தான் பயிரிடக்கூடிய காலம், இந்த வெங்காயம் பயிரிடக்கூடிய காலம் இருப்பதனால இந்த விலைவாசி என்பது காலங்காலமாக வந்திருக்கிறது. இது கடந்த திமுக ஆட்சியிலையும் உங்களுக்கு தெரியும், அவங்க காலத்திலையும் 2009 பார்த்தீங்கன்னா 2009-2010 பார்த்தீங்கன்னா 110 ரூபாய்க்கு அன்றைக்கே விட்டுருக்கு. இன்றைக்கி பணத்தினுடைய மதிப்பு என்ன, அன்றைக்கு பணத்தினுடைய மதிப்பு என்ன என்பது நீங்களே உங்களுக்கே தெரியும். அன்றைக்கும் விலைவாசி இருக்குது, ஆனால் அன்றைக்கு இது மாதிரிலாம் அவங்க கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கலை. மாண்பு அம்மாவுடைய அரசு வந்த பிறகு தான் இன்றைக்கி மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி இந்த 4 ஆண்டுகளாக அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த விலைவாசியை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறோம். கடந்த ஆண்டு இதே மாதிரி விற்பனை செய்யும்போது நம்ம 45 ரூபாய்க்கு விற்றோம், விற்பனை செஞ்சோம், 40 ரூபா 45 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சோம், 50 ரூபாய்க்கு அப்புறம் கூடுதலாக போயிடும் 50 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சோம். ஆனால் நம்ம இதில் மட்டும் பண்டகசாலையில் மட்டும் 40 ரூபாய்க்கு தான் விற்பனை செஞ்சோம், இந்த ஆண்டு 45 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறோம். இப்போ நாசிக்கிலேருந்து கொள்முதல் பண்ணியிருக்கோம், நம்ம மகாராஷ்டிராவில் கொள்முதல் பண்ணியிருக்கோம். தேவைப்படின் இப்போ என்னென்னா இப்போ நம்ம மாநிலத்தில் மட்டும் தான் இந்த மாதிரி இல்லை, எல்லா மாநிலம் ஆந்திராவில் இன்றைக்கி மொத்த பண்டகசாலையிலே பார்த்தீங்கன்னா 55 ரூபாயிலிருந்து 65 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க, கர்நாடகத்தில் 70 ரூபாயிலிருந்து 80 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க. நாசிக்கிலே இருந்தீங்கன்னா இப்போ நாசிக்கில் நம்ம வாங்குகிறோமே மகாராஷ்டிரா, அங்கேயே வெளியே வெளி மார்க்கெட்டில் 70 ரூபாய் 85 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் மட்டும்தான் மாண்பு அம்மாவுடைய அரசு மட்டும்தான் 45 ரூபாய்க்கு இன்றைக்கு ஒரு கிலோ வெங்காயம் பெரிய வெங்காயம் இன்றைக்கு 45 ரூபாய்க்கு கொடுக்கறது ஒரே அரசு மாண்பு அம்மாவுடைய அரசு மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார். சார் பதுக்கலை தடுக்கிறதுக்கு உரிய சட்ட விதி இருக்குது, ஏற்கனவே அது மாதிரியெல்லாம் நான் பார்த்துருக்கோம். ரெண்டாவது என்ன, விலைவாசி கட்டுக்குள் வரவிட்டால் நான் இப்போ நான் உங்களுக்கு தெரியும் 3501 நகரம் பண்ணை பசுமை கடை, அந்த கடை மூலமாகவும் விற்போம். 32,982 கடைகள் இருக்குது ரேஷன் கடைகள், அதுலேயும் மூலமாகவும் விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம். ஏன் நீ அதை பற்றி மாண்பு அம்மாவுடைய அரசை பொறுத்த அளவுக்கு தமிழக மக்கள் எந்த விலைவாசி ஏற்றத்தாலும் அவங்க பாதிக்கப்படக்கூடாது என்பதும், அது இந்த கொரோனா காலத்தில் அவங்க பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மாண்பு முதலமைச்சர் இன்றைக்கி தெளிவாக இருக்கிறார், எங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார், எவ்வளவு நிதி வேணுமோ வாங்கிக்கங்கன்னு தலைமைச் செயலாளரும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், 100 கோடி இல்லை இன்னும் கூடுதல் கூட வாங்கிக்கோங்க, விலைவாசி கட்டுக்குள் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எதை பற்றியும் கவலை இல்லை, யார் பதுக்கினாலும் அவர்கள் மீது சட்டப்பாயம்